குறைஞ்ச நாள்ல நமக்கு மகசூல் கிடைக்க ஒரே விவசாயம் கீரை மட்டும்தான். ஒரு 45 நாள்ல வந்து அறுவடைக்கு வந்துரும். 45 நாள்ன்றது அறுவடை முழுசா பண்ணிரலாம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, பாலாக்கீரை இது வந்து அறுக்க திரும்ப கொடுக்க கூடியது. தண்டங்கீரை, வெந்தயக்கீரை இருக்கு. வெந்தயக்கீரை இதெல்லாம் வேரோட புடிங்கிறதுனால அது மீண்டும் நம்ம வந்து புது விதைய போட்டு திரும்ப தான் எடுக்கணும் சார். திரும்ப தான் எடுக்கணும். இப்போ இந்த மறுபடியும் அறுவடைங்கிறது எத்தனை முறை இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும்? ஒரு முறையா, இரு முறையா, மூன்று முறைகளா? ஆறு முறை, ஏழு முறை கூட அறுவடை இருக்கலாம் சார். அதோட அரைக்கீரை அரைக்கீரை வெப்ப அந்த வளர்ச்சியை பொறுத்து நம்ம அந்த எடுக்கலாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் இல்லாமல் இன்னைக்கு எதையுமே உற்பத்தி பண்ண முடியாத சூழல்ல தான் இருக்கு. நிச்சயம். ஸோ நீங்க எப்படி வந்து உங்களுடைய உரம், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்கு, எப்படி நீங்க அதை காப்பாத்துறீங்க? ரசாயன உரம் வந்து நாங்கள் கம்மியாக தேசாக போடுவோம். சொந்தமாக மாடு வச்சுருக்கனால மாட்டுச்சாணம் அதிகமாக போட்டுருவோம். முன்ன கூட போட்டுறனால ரசாயன உரம் வந்து ரெண்டு முறை மூணு முறை அறுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரசாயன உரம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. மருந்துகள் வந்து வார ஒரு முறை வந்து மருந்து தெளிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இலையில தான் இதோட நம்ம பூச்சிகள் பூரா ஒட்டக்கூடியது. இலையினால இலை ஈஸியாக புழுக்கள் சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் வாரத்தில் ஒரு முறை வந்து மருந்து தெளிக்கணும். அந்த மருந்து தெளிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்ய மாட்டோம். ரெண்டு நாள் கழித்து அறுவடை செய்யறனால மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ விற்பனைங்கிறது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இந்த கீரைகள் இவ்வளோ கீரைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது ஸோ இதில் விற்பனைங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். கண்டிப்பாக. ஸோ எப்படி விற்பனை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க உங்களுடைய கீரைகளை? இப்போ எங்கள் கீரைகள்லாம் அறுவடை பண்ணி நானே நேரடியாக கொண்டு போய் மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களில், மதுரை டவுன்லேயும், எல்லா ஏரியாவிலையும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு சந்தை ஓடிட்டுருக்கு சார். அந்த சந்தையிலே நேரடியாக பொதுமக்களுக்கு நேரடியாக நாங்கள் கொடுக்குறனால மக்களும் விரும்பி நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் வந்து கடைகளுக்கு கொடுத்துற காட்டிலேயும் பொதுமக்கள்கிட்ட நேரம் கொடுக்குறனால விலை குறைத்து விலையை குறைச்சி எங்களுக்கும் போதிய விலை கிடைக்குது. மக்களுக்கும் நேரடியாக விலை குறைச்சி கொடுக்குறனால மக்கள் விரும்பி வாங்குறாங்க. கீரையை வந்து நேரடியான்றது எங்களுக்கு இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ணி இன்றைக்கி சாயந்தரமே பொதுமக்கள்கிட்ட சேர்த்துடுறோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு கிடைச்சிருது. இப்போ நீங்கள் இது தவிர்த்து வந்து வேறு யாரும் உங்கள்கிட்ட கீரைகள் மொத்தமாக வந்து வாங்குறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா? தேவைக்கு எதுவும் தேவை கேட்குறாங்க. கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு போதிய தண்ணி வசதி இல்லை. அதனால் அவங்க கொடுக்குறது செய்ய முடியல. நமக்கு நேரடியாக விற்பனைக்கு டெய்லி எங்களுக்கு வந்து ஏழு நாட்களுக்குமே கீரை எங்கள் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போதைக்கு உங்கள் அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீரையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த விவசாயம் குறித்து இப்போ கீரை விவசாயம் புதுசாக ஒருத்தவங்க உங்களை பேட்டியை பார்த்துட்டோம் இந்த மாதிரி நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக குறைஞ்ச அது விவசாயம் பண்ணக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு இது நல்லா பலன் தரும் சார். ஏன்னா பெரிய முதலீடு பண்ணுறவங்களும் செய்யலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு நல்ல கை முதல் சொந்தமாக ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்து அந்த விவசாயத்தை கீரை விவசாயத்தை பண்ணாலே போதும். அவங்களோட வருமானம் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரே விவசாயம் கீரை விவசாயம் தான் சார். தனிப்பட்ட ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும், அதாவது நான்கு சகோதரர்கள் இணைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கீரை விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த கீரை விவசாயத்தை தன்னோட வந்து மாடுகள் நிறையா வளர்க்குறனால அதோடைய சாணத்தை வந்து எடுத்து இதுக்கு உரமாக பயன்படுத்தி இதை வந்து முக்கியமாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நேரடியாக கொண்டு போய் மக்களுக்கு விற்பனை, அதாவது வந்து மதுரையில் சுற்றி இருக்க அங்கங்கே வந்து வாரம் ஒரு முறை வந்து மார்க்கெட் வந்து போட்டு விற்பனை பண்ணுவாங்க. அதுக்கு நேரடியாக இவங்க குடும்பத்தாரர்களே நேரடியாக போய் நின்று குறைந்த விலைக்கு மிக சரியான எடை அளவு உள்ள கீரையை வந்து, அதாவது வந்து 3 கட்டுகள் 10 ரூபாய் 3 கட்டுகள் 10 ரூபாய் அப்படின்றத எல்லா வகையான கீரையுமே கொடுக்குறாங்க. அரைக்கீரை, பாலாக்கீரை, புளிச்சக்கீரை, தண்டுங்கீரை, இந்த மாதிரி வந்து அகத்திக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையுமே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வெந்தயக்கீரை, மருத்துவம் வாய்ந்த கீரைகளுமே வந்து தொடர்ந்து இவங்க அந்தந்த சீசனுக்கு மாற்றி மாற்றி போட்டு கீரைகளை மட்டுமே விவசாயம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கீரை சாகுபடி ஏதாவது பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு கீரை சாகுபடியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து சகோதரரை, நீங்கள் வந்து வீரபத்ரன் சகோதரரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொடர்பு எண்ணை இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அதை குறித்து வச்சுக்கணும். உங்களுடைய தொடர்பு சொல்லுங்கள். என்னோடய தொடர்பு எண் வந்து 9751529916. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நான் நேரடியாக உங்களுக்கு உதவி பண்ணுவேன். எப்போவும் காத்துட்ருக்கேன். ஓகே சார், உங்கள் சந்தேகம் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.